கோலி டாக் கோலிவுட் நியூஸ் மீண்டும் வந்த ஆனந்தி. த்ரிஷா இல்லனா நயன்தாரா படம் வெளியான போது அந்த படத்தோட நாயகி ஆனந்திக்கும் படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதா செய்திகள் வெளியாச்சு. தன்னை மோசமான ஒரு படத்துல நடிக்க வச்சு தன்னுடைய இமேஜை ஆதிக் கெடுத்துட்டாருன்னு ஆனந்தி சண்டை போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா படம் வெளியான அன்னைக்கே பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட் ஆகி வசூல குவிக்க ஆரம்பிச்சது. இந்த ஆண்டின் மிகப்பெரிய வசூல குவிச்ச படமாகவும் அந்த படம் அமைஞ்சது. அதுக்கு பின்னாடி ஆதிக் ஆனந்தி மோதல் பற்றி எந்த செய்தியும் வரல. இதுக்கு நடுவில் இந்த படத்தை தெலுங்குல த்ரிஷா லேதா நயன்தாரான்ற பெயரில் டப்பிங் செஞ்சு வெளியிட போறாங்க. அதுக்கான இசை வெளியீடு ஹைதராபாத்ல நடந்தது. அப்போ இயக்குனரோட சண்டை போட்டுதா சொன்ன ஆனந்தியும் இசை வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்டாங்க. த்ரிஷா இல்லனா நயன்தாரா படம் தன்னுடைய இமேஜை கெடுத்துட்டு தான் சொன்னவங்க இப்போ இசை விழாவில் கலந்துகிட்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழில் படம் வெளிவந்த போது ஆனந்தி அப்படி சண்டை போட்டது உண்மையா பொய்யான்ற சந்தேகம் இப்போ வந்திருக்கு. ஒருவேளை படம் வெற்றி பெற்றதும் அந்த கோபத்தை ஆனந்தி கைவிட்டுட்டாங்களோன்னு தான் கேட்க தோணுது.